இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கி அடுத்து சொல்லுகிறான் உம்முடைய கரம் என்னோடு உம்முடைய கரம் என்னோடு இருந்து ஆசீர்வாதம் மாத்திரம் கிடையாது கர்த்தாவே இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த ஜெபத்தை நீங்கள் பார்ப்பீங்கனால் ஒன்று நாலாம் நான்காம் அதிகாரத்தில் அவனை குறித்து எல்லாரும் தவறாக நினச்சி வச்சுருக்குறாங்க அவனை பற்றி எல்லாரும் பார்க்கும்போதும் அவங்க அவங்க தா அவங்க தாய் வந்து இப்படி பேர் வச்சுட்டாங்க துக்கன்னு பேர் வச்சுட்டாங்க அவனை பார்த்தா துக்கம் தான் ஞாபகம் வருது வெளிப்படையாக பார்க்கும்போது எல்லாருக்கும் அவனை குறித்து ரொம்ப தாழ்வான எண்ணம் பாருங்கள் ஆனால் யாபேஸுக்குள்ளே எவ்வளோ பெரிய வெளிப்பாடு இருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்களானால் இந்த ஒரு ஜபத்தை வாஸ்தாலே தெரிஞ்சு போயிடும் அவன் ஒரு பெரிய வெளிப்பாடு உள்ள மனிதன் துக்கம் இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு அப்படி ஆள் கிடையாது எத்தனை பேர் வெளிப்பாடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் எல்லாம் வெளிப்பாடு தேவன் என் கடந்த காலத்தை மாற்ற முடியும் தேவரீன் என்ன ஆசீர்வத்தால் என் காரியம் மாற முடியும் தேவன் ஆசீர்வத்தால் எல்லை பெரிதாகும் இப்போ அடுத்து சொல்கிறான் தேவடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தலும் என்று வேண்டிக் கொள்கிறான் கத்தரை கரத்தை குறித்து ஒரு வெளிச்சம் நம்மளுக்கு இருக்கு பாருங்க நான் முதல்ல காண்பிக்க விரும்புகிறேன் கத்திரை கரம் உங்கள் வாழ்க்கை என்ன செய்ய முடியும் பாருங்க திருப்புவோம் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிப்போம் எங்கள் தேவனாய கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு நாங்கள் சகோதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது எல்லாம் உம்முடையது அப்படியே வாசிப்போம் பதினான்காம் வசனம் இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் தானி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமது கரத்திலே கொடுத்தோம் தாவிது ஒரு ஆடுமைப்பண் ஆனால் இன்னைக்கு கத்துரை ஆழத்துக்காக ஏராளமான பொண்ணை கொடுக்குறான் ஜனங்களும் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது ஒரு வெளிப்பாடை சொல்லுகிறான் அந்த மனுஷன் இதெல்லாம் நான் எப்படி பெற்றுக்கொண்டேன்னு கேட்டால் நாங்கள் கொடுத்த நாங்கள் சகோதரித்திருந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது அவன் நன்மை எங்கேருந்து வருது கத்துடைய கரத்திலிருந்து வந்தது இந்த பொருள்கெல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது நான் கேட்குறேன் தாவீது கத்திரை ஆழத்துக்கு என்ன கொடுத்தான் என்ன விதைச்சான் பொண்ணையும் வெள்ளியும் விதைச்சான் அப்போ பொண்ணு வெள்ளி யார் கரத்திலிருந்து வருது கத்திரை கரத்தில் வந்தது அந்த பொண்ணு வெள்ளியும் சகோதரிக்கிற அளவுக்கு என்ன வேணுன்னா மாற்றுனார் இருப்பாரு அதுக்கும் கத்திரை கரத்துக்கு பெரிய சம்பந்தம் இருக்குது அங்கே மேலே வாசிக்கும் அதே அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனம் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் தேவரீர் நான் தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தின் ஆலே ஆகும் அப்ப ஜெபத்தை ஜபத்தை பேர் மேன்மையாக எண்ணுகிறீர்கள் உம்முடைய கரம் என்னோடு இருந்து அப்படின்னு முடிஞ்சிருச்சு இந்த வேதம் முழுவதும் யாபேச குறித்து ரெண்டே வசனம் தான் போட்டிருக்குது ஒரே ஒரு ஜபந்தான் ஒன்னு அவனை குறித்து கடந்த காலத்தை பத்தி போட்டிருக்குது ஒன்று அவன் பண்ண ஜபத்தை பற்றி போட்டிருக்குது அவ்வளோதான் ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமான வெளிப்பாடு உடையதாக இருக்கிறது இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப வெளிப்பாடாக இருக்குது அவன் கரெக்டாக அந்த யாபேஸ் ஜவம் பண்ணுங்கிறான் உங்களுடைய கரம் என்னோடு இருந்து ஏன்னா இங்கே இங்கே தாபு சொல்கிறாரு நான் சபதரித்த எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது உம்முடைய கரத்தில் வாங்கி உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் எத்தனை பேர் கர்த்த கரத்தில் வாங்க விரும்புகிறீர்கள் சொல்லுங்கள் கர்த்தாவே உமது கரத்திலே வாங்கி உமது கரத்திலே கொடுக்கிறோம் ஏதாவது கொடுக்கறோம் அப்படின்னா நம்மளா கொடுக்கல கத்திர கொடுக்குறோம் கொடுக்கறோமே எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் இப்ப நீங்க எத்தனை பேர் ஜெமமான போறீங்க ஆபீஸ் மாதிரி கர்த்தாவே இந்த ஆண்டு முழுவதும் உன்னுடைய கரம் என்னோடு இருப்பதாக ஏன்னா தாவியதுக்கு உம்முடைய கரம் என்ன செய்ததோ அதை எனக்கும் செய்ய உங்களுடைய கரம் வல்ல கரமாக இருக்கிறது உன்னுடைய கரம் மாறப்போவதே இல்லை கர்த்தரும் கத்தரை கரமும் ஒன்று நான் கர்த்தர் நான் மாறாதவர் இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் இருக்கிறார் கர்த்தடை கரம் பெருக்கத்தின் கரம் இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தொருளும் ரொம்ப குறிப்பாக ஜோம் பண்ணுறாரு கத்தரைக்கரை எதுக்காக இருக்குன்னு கேட்டால் என்னை பாதுகாக்கும்படி என்னோடு கூட இருப்பதாக இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாப்பு அவசியம் என்னத்தின் நம்புறீங்க எங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டாலும் பாதுகாவல் இருக்காது எப்படியாவது வந்துடுது கரெக்டு தானே ஆனால் நம்ம கத்திரை கரத்துக்குள்ளே இருக்க போகிறோம் இப்போ பயம் இல்லை பயப்படக்கூடாது அது இதையும் பேசக்கூடாது யாபை செய் பண்ண ஜபம் மாதிரி நாமளும் ஜபிக்கணும் வாயில் சொல்லணும் கத்திரை கரம் என் மேலாக இருக்கிறது அதுக்கு அதுக்கும் பாதுகாவலுக்கும் சம்பந்தம் இருக்கு பாருங்கள் திருப்புவோம் எஸ்ரா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரைவரையும் கேட்க வைக்கப்பட்டிருந்தேன் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுபவர்கள் எல்லாருமேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விழவுகள் எல்லாருமே இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம் அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவரிடத்திலே அதை தேடினோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டள்ளினார் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கவனி கவனிச்சிங்கன்னா கத்திர ஆழத்தை கட்டும்படி அடிமைப்பட்ட தேசத்திலிருந்து திரும்ப போறாங்க இந்த எஸ்ரா என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா அர்த்தசஸ்திரா ராஜாட்டருந்து அந்த எல்லா வெள்ளியும் பொண்ணையும் கத்திர ஆலயத்தின் பொருட்கள்லாம் கொண்டு போகிறார் கொண்டு போகும்போது பாதுகாவல் ரொம்ப அவசியம் யாராவது பிடுங்கிட்டு போயிடுவாங்க கேட்டு தானே பாதுகாப்பு அவசியமாக அவசியம் இல்லையா அவசியம் அப்போ எஸ்ராவே நினைக்கிறாரு நம்ம என்ன செய் ராஜாவட்டை என்ன செய்யலாம் பாதுகாவலுக்கு ஆட்கள் கேட்கலாம்னு நினைக்கிறாரு ஆனால் சொல் அவரே சொல்லுவார் நான் என்ன செஞ்சேன் கேட்கறதுக்கு ரொம்ப வெக்கப்பட்டேன் ஒரு விஷயத்தை நாங்கள் நம்பணும் தேவனே கரம் தம்மை தேடுகள் எல்லாரின் மேலும் நன்மையாகவே இருக்கிறது சரி அப்படி சொல்கிறாங்க இதுக்காக நாம் என்ன செய்வோம் நாமளே உபவாசம் பண்ணி கத்திரை கேட்போம் தேவரீர் என்னை பாதுகாக்கும் பாதுகாக்கும் தேவரீர் உமது கரம் என்பது என்னை பாதுகாப்பதாக அப்படின்னு கத்திர திரும்பிட்டாங்க பாருங்கள் இப்போ வாசிப்போம் முப்பத்தொன்றாம் வசனம் கத்தரை கரம் அவங்களை பாதுகாத்ததா இல்லைன்னு நான் வாசிக்க காண்பிக்கிறேன் எஸ்ரா எட்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்றாம் வசனம் வாசிப்போம் நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலே அகாபா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம் வாசிப்கள் எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கிறேன் எங்களுடைய தேவடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்துருவன் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது எல்லாம் கரண தட்டி கத்தரை ஸ்தோத்தரிப்போம் ராஜாட்ட இருக்கிற குதிரை வீரரையும் அவங்களையும் நம்பலை யாரை நம்புகிறாரு கத்துடைய கரத்தை நம்புகிறார் நான் போகிறேன் பாதுகாவலாக போக முடியும் ஏன்னா கரம் என்னை பாதுகாக்கும் என்று நம்புகிறார் பாதுகாத்ததுன்னு சொல்லுவார் பதிவீக்கரின் கைக்கு என்னை தப்பு வைத்தது சத்ருன்னு கைக்கு என்னை தப்பு வைத்தது அப்போ நான் சொல்கிறேன் கரம் உங்களை வியாதிக்கு தப்பு வைக்கும் கரத்துக்கு உங்களை தப்புவிக்கும் கரம் தப்புவிக்கும் கரம் தீமைக்கு உங்களை தப்பு வைக்கிற கரம் உங்களை பாதுகாக்கிற கரம் ஆனால் யோபுக்கு ஒரு வெளிச்சம் பாருங்கள் அரகற வெளிச்சம் அவர் சொல்வாரு தேவனுடைய கையிலே கை ஒரு வெளிச்சம் நல்லா இருக்குது நன்மை தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ நான் சொல்றேன் பெற வேண்டாம் தம்மை தேடுகளில் யாவரும் மேலும் கத்தரை கரம் நன்மையாகவே இருக்கிறது தீமையாக நன்மையாகவே இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேவனுடைய கரம் தயவல்ல கரம் உங்கள் மீது நன்மையாகவே இருக்கிறது இந்த வெளிச்ச ரொம்ப முக்கியம் தேவனுடைய கையில் நன்மை பெற்றுனா தீமை பெற வேணாம் ஏன்னா தேவனுடைய கரம் தீமை கொடுக்குற கரம் அல்ல தேவனுடைய கரம் என் மேலே நன்மையாகவே இருக்கிறது தீமையாக கிடையாது அந்த நிகைமையாகவும் அதான் நம்புகிறார் பாருங்க அவரும் அதான் சொல்றார் தேவனுடைய கரம் எங்கள் மேலே நன்மையாக இருதுன்னு சொல்றார் எரிசிலம் அலங்கம் விடுங்கப்பட்டு இடிக்கப்பட்டிருக்கிறது அதை கட்ட ஆரம்பிக்கிறாங்க பல தொந்தரவு வருது அதன் மத்தியில் அதை கட்டி முடிக்கிறார்கள் சொல்கிறாங்க பரலோகத்தின் தேவனானவங்க காரியத்தை கைகூடி வர பண்ணினார் நான் சொல்கிறேன் கரம் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணும் கத்திரை கரம் அதை செய்யும் கத்திரை கரம் எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணும் இப்போ நமக்கு ஒரு ஒரு உணர்வு இருக்கணும் பயப்படக்கூடாது எஸ்ராவில் நீங்கள் அணை இடத்துல வாசிப்பீலானால் கரம் தன்மேல் இருப்பதை உணர்ந்தவராயிருந்தார்கள் அவங்க எல்லோரும் நீங்கள் நிறைய வசனத்தை வாசிக்கலாம் உங்களுக்கு நான் நான் வாசிக்கிறேன் எஸ்ரா ஏழில் ஆறாம் வசனம் இந்த எஸ்ரா இஸ்ரேவெலின் தேவநாய கத்தர் அருளிய மோசையின் நியாயப்பிரமாணத்திலே தேர்னு வேதபாரனா இருந்தான் அவனோட தேவநாய கத்துடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்ட விலையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் அவர் மேலே என்ன இருந்துச்சு தேவனுடைய கத்துடைய கரம் இருந்தது இன்னும் இங்கே போட்டிருக்கு இருபத்தெட்டாம் வசனத்தை போட்டிருக்குது அப்படியே என் தேவநாய கத்துரை கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரேவேலி சிலர் சில தலைவர் என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன் அப்போ எஸ்ஆரக்கு நல்லா தெரியும் என் தேவனாய கத்தனை கரம் என்மேல் இருந்தபடியினால் இருக்கிறபடியினால் எத்தனை பேர் அப்படி நம்புகிறீர்கள் இருக்குதா இல்லையா தெரியலையே இருக்கிற மாதிரி தெரியலங்க அப்படி சொல்லலை என் தேவனாய கத்தடைய கரம் என்மேல் இருக்கிறபடியினால் சொல்லுங்கள் என் தேவனாகிய கத்தடைய கரம் என்மேல் இருக்கிறபடியினால் இப்படிப்பட்ட கரத்தை குறித்த வெளிச்சம் உடையவனாக இருந்தான் துக்கம்தான் ஆனால் உள்ளே பயங்கரமான வெளிச்சம் கத்தரைக்காரம் என்ன செய்ய என்ற வெளிச்சத்தை உடையவனாக அவன் இருந்தான் சாதாரணமான மனுஷன் தான் அவன் ஏறெடுத்த ஜபம் ரொம்ப அசாதாரமாக இருந்தது கரம் அது ஆசிர்வதிக்கிற கரம் அது நன்மையை கொடுக்கிற கரம் அது பெருக்குகிற கரம் அது உங்களை குணமாக்குகிற கரம் கத்துடைய கரம் உங்கள் மேலே இந்த ஆண்டு முழு நன்மையாக இருக்க போகிறது அவர் கரத்திருந்து உங்களுக்கு நன்மை வரப்போகிறது உங்களுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும்